ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுபியும் நானும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ஃபலாஃபில் அப்புறம் ஹமூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம டீ டைமோட ஸ்நாக்ஸாக இதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபலாஃபில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்து ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்தது மற்ற பொருட்களையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக மிளகுத்தூள், அடுத்தது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு அரைஞ்ச உடனே இதில் நம்ம மல்லி இலை சேர்க்க போகிறோம். ஒரிஜினல் ரெசிபியில் பார்ஸ்லி சேர்ப்பாங்க, ஆனால் நமக்கு பார்ஸ்லி அதிகமாக கிடைக்காது, அதனால் நம்ம மல்லி இலை சேர்த்தும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி குறக்குறப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். ஸோ இதில் இருந்து கொஞ்சம் பெரிய அளவு உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்னதாகவும் போடலாம், நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிடலாம். அடுத்தது இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கட்டும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்ச ஃபலாஃபில் இதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் உங்களோட பாத்திரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருந்தால் வெளியே கலர் ஆயிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பொறிச்சு எடுக்கணும். இது நல்ல கலர் ப்ரௌனாக வரணும். அது வரலும் இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபலாஃபில் எப்படி கலராக சூப்பராக ரெண்டு சைட்லேயும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நமக்கு ஃபலாஃபில் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் ஹமூஸோடு சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹமூஸ் பண்ணுறதுக்கு நான் ஊற வச்ச கொண்டக்கடலையிலே கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணால் போதும், கலர் எதுவும் மாறாத மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இது ஆறின உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது இது கூடவே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதுக்கடுத்தது ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ஒரு 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம ஹமூஸ்க்கு. அதுக்கடுத்தது லைட்டாக மிளகாய்த்தூள் தூவிட்டுக்கலாம் மேலே. கொஞ்சமாக மல்லி இலை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம் அழகுக்காக. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மேலே லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணோம். இன்றைக்கி நான் 1 லெமன் ஜூஸ் முழுசாக பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் லெமன் ஜூஸ் 1 முழு லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹமூஸ் வீட்டிலையே பண்ணது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த ஹமூஸ் வந்து நம்ம சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபிலாஃபில் அப்புறம் ஹமூஸ் சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது நல்ல ஹை ப்ரோட்டீன் ரிச் டயட், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வடை பண்ணுறதை விட இந்த கொண்டக்கடலை வச்சு இந்த ஃபிலாஃபில் பண்ணுறது சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.